கன்னியாகுமரி மாவட்டம் கலிங்கராஜபுரம் கிராமத்தில் வெள்ளநீர் வடியாத நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழையின் தாக்கம் சற்று குறைந்திருக்கும் இந்த நிலையில் ஏற்கனவே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பல கிராமங்களிலிருந்து வெள்ளநீர் வடியாத நிலையிலே காண முடிகின்றன. நம்ம இப்போ நிற்கும் பகுதியும் வள்ள விளையாகவே கலிங்கராஜாபுரம் என்ற ஒரு பகுதியில் நின்றுட்டு இருக்கோம். நம்ம நேரடியாகவே பார்க்கலாம், முழங்கால் அளவு தண்ணீர் என்பது தற்பொழுதும் இந்த பகுதிகளில் இருக்கின்றன. குறிப்பாக மழை என்பது கடந்த ஒரு வார காலமாக சற்று குறைந்திருக்கும் இந்த நிலையில் ஏற்கனவே பெய்த இந்த வெள்ளப்பெருக்கால் பல கிராமங்களில் தண்ணீர் என்பது தற்பொழுதும் வீடுகளிலிருந்து வடியாத நிலையிலே காண முடிகின்றன. அதே போன்று இந்த பகுதிகளிலும் சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் தற்பொழுது தண்ணீர் என்பது சூழ்ந்திருக்கின்றன. அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். மக்கள் வீடுகளிலிருந்து வெளியே செல்ல முடியாத ஒரு நிலை தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கின்றன. அதே போன்று இந்த பகுதிகளில் குடிநீர் என்பது முழுவதுமாக மாசு அடைந்தே காண முடிகின்றன. சுகாதார சீர்கேடு அடைந்த ஒரு குடிநீரை தற்பொழுது இவர்கள் பருக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். முழுவதுமாக இந்த பகுதிகளில் இருக்கும் கிராம மக்கள் தங்களது இயல்பு வாழ்க்கை என்பது இந்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை நேரடியாகவே பார்க்கலாம். வீடுகளை முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்து அவர்களது இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்படுகின்றன. வீடுகளில் இருந்த பொருட்கள் என்பது தற்பொழுது சேதமடைந்திருக்கின்றன. நம்மோடு இந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபர் விநாயகர், அவருடனே கேட்போம் சார். வணக்கம். இந்த பகுதிகளில் எவ்வளவு வீடுகளில் தண்ணீர் என்பது புகுந்திருக்கிறது? இந்த பகுதி மக்களின் இயல்பு நிலை திரும்பிட்டாங்களா? இப்போ யாருமே இயல்பு நிலைமைக்கு திரும்ப முடியாத ஒரு சூழல். கிட்டத்தட்ட 20 நாள் ஆகுது மழை தொடங்கி. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தண்ணீர் வடியவே இல்லை. கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் ஒரு 16-18 வீடு, இதுக்கு பேக்கில் மோட்டர் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அதில் கிட்டத்தட்ட ஒரு 40 கிட்ட வீடு. யாருமே வெளியே இறங்க முடியாத சூழ்நிலை. வெளியே இறங்குவாங்க, ஏதாவது அத்தியாவசியத்துக்கு ஏதாவது வாங்கணும், அதுக்காகத்தான் வெளியே நீந்தி போகிறது போல தான், தண்ணீரில் நீந்தி போகிறது போல தான் போயிட்டுருக்கோம். அதனால் தயவு செய்து அரசாங்கம் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உதவி செய்து தர வேண்டும். ஒரு வடிகால் கட்டி எங்கள் ஏவிஎம் கால்வாய் வரை இந்த கழிவு நீரை கொண்டு விட வேண்டும். அதற்காக ஒரு ஏற்பாடு அரசாங்கம் செய்து தர வேண்டும். இப்போது இந்த பகுதியில் யாருமே வீட்டில் வாழ்வது கிடையாது, தாமசம் இல்லை, வேறு ஏதோ வீடுகளுக்கு சென்று விட்டார்கள். ஆனால் இங்கே இருக்க முடியாது. இந்த சாக்கடை நீர், கக்கூசு நீர் எல்லாம் சேர்ந்து இப்போ ஒன்றா கிடக்கு. அதனால் மோட்டர் அடிக்கு இந்த தண்ணியை கூட உபயோகப்படுத்த முடியாத கண்டிஷனில் இருக்கும். அதனால் அரசாங்கம் தயவு கூர்ந்து இந்த தண்ணீரை அகற்றி எங்கள் ஒரு நிரந்தர தீர்வு காணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.